ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரெட் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த குலாப் ஜாமுன். இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து சைடில் வந்து அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்கும் போது பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது குலாப் ஜாமுன் ஒன்றும் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாம் ப்ரெட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா காய்ச்சி ஆறின பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். அது வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. பால் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பசைஞ்சிட்டு இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக பிசையிறோமோ குலாப் ஜாமுன் வந்து அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பசைஞ்சிட்டு இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் உருண்டையை எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிக்கும்போது எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். குலாப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் அளந்திருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நார்மலாக எப்பவும் எப்படி பாகு எடுக்குமோ அதே மாதிரி தான். இதுக்கு ரொம்ப பாகு பதெல்லாம் தேவை கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் பாகு கொதிச்சதுக்கப்புறமா கையில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கிசுகிசுப்பாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 4 சொட்டு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் சாறு சேர்க்கும் போது சுகர் சிரப் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்து குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடானால் போதும். எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம். லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஊட்டி வச்சுருந்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப மொத்தமாக சேர்த்துறாதீங்க. 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிரும், மேலே எல்லாம் கலர் வந்துடும், உள்ளே மாவாகவே இருக்கும். குலாப் ஜாமுன் வந்து வேகாது. அதனால் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாகில் இது வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் பண்ணணுன்னா நமக்கு வந்து மாவு எதுவும் தேவை கிடையாது. ப்ரெட் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு வேணும்னா கூட, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த குலாப் ஜாமுன். நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.